ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வேகன்சியை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நண்பா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வேகன்சி போடுங்க, அதுவும் கூட நிறைய வேகன்சி நீங்கள் டைரக்ட் கம்பெனி வேகன்சியாக போடுறீங்க, ஏதாவது ஒரு கன்சல்டென்சி, அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகிறோம் அப்படின்னா ஒரு கன்சல்டென்சி மூலமா சேஃபாக போகிறதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சவுதி அரேபியாவில் எக்கச்சக்கமான வேகன்சி லேட்டஸ்ட்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரிஜிஸ்டர் கன்சல்டென்சி தான், நம்மளுடைய திருநெல்வேலியில் தான் இந்த கன்சல்டென்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாகவே அவங்கள காண்டாக்ட் பண்ணி வேறு ஏதாவது வேகன்சி இருக்குன்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் ரிலேட்டடான வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கக்கூடிய சூப்பர்வான வேகன்சிலாம் அவைலபிளாக இருக்குது. ரீச் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃப்ரீ ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அக்கோமடேஷனும் கூட சில வேகன்சிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே கான்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கிறலாம். ஸோ என்னென்ன வேகன்சிலாம் அவைலபிளாக இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன மேஜர் ரோல்லாம் அந்த வேலையில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வேகன்சி போட்டேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே இம்மிடியேட்டாக உங்களால் அப்ளையும் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நெல்லை ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஒரு கன்சல்டென்சியில் தான் இந்த வேகன்சிலாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ ஐஎம்ஓவில் தான் இருக்கும். ஸோ வீட்டிலேருந்தே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னென்ன வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆட்டோ எலக்ட்ரீஷியன் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வால்வோ ஹெவி வெஹிக்கிளில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு வேகன்சி இந்த ஆட்டோ எலக்ட்ரீஷியனில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் சேலரி 2600 SAR கொடுத்துருக்குறாங்க, அதாவது கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் கிட்ட வரும் பேசிக் சேலரி. ஏதாவது உங்களுக்கு ஓட்டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம்பளம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வேகன்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரீச் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரிஃபர்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஸோ வேறு ஏதாவது கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூட தாராளமாக இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கன்சல்டென்சி ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் பண்ண கன்சல்டென்சி தான். பொதுவாக கன்சல்டென்சியை நம்ம செக் பண்ணும்போது லைசன்ஸ் நம்பர், அதோடைய எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அங்கே நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ லைசன்ஸ் நம்பர் எல்லாமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேகன்சிலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேகன்சி 3 நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது கஸ்டிஎம்எல், சிஎஸ்எஸ், பிஹெச்பி இது ரிலேட்டடாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறலாம். நீங்கள் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சவுதி அரேபியா கோபர் ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ரிலேட்டடான கம்பெனியில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. இன்டர்வியூ கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் எல்லோரும் ரீச் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ரீச் பண்ணிக்கிறலாம். ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ப்ரோக்ராமர் வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமை நீங்களே ஜென்ரேட் பண்ணி, நீங்களே உருவாக்கி, நீங்களே ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறதுக்கான வேகன்சி தான் இது. ஸோ நீங்கள் ஏபிஐ வெப் சர்வீஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆப் ஸ்டோர் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேகன்சியை நீங்கள் எடுத்து பண்ணிக்கிறலாம். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பட் இதில் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ நம்ம ஊர்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூட ரீச் பண்ணி பாருங்கள், கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி ஐஓஎஸ் ப்ரோக்ராம் ரிலேட்டடாகவும் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலையில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் 6 வேகன்சி இந்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேகன்சிக்கும் அவங்க இன்டர்வியூ வில் பி சூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் இன்டர்வியூ நடக்கும். இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், nellaioverseas@gmail.com, இல்லை அப்படின்னா tvm135@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா
இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், இந்த காண்டாக்ட் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி கூட இந்த மாதிரி வேலைக்கு வர்றதுக்கு நான் வில்லிங்காக இருக்கிறேன், இந்த ஸ்ட்ரீமில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நல்ல வேக்கன்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்சல்டன்சியில் நிறையா வேக்கன்சி மந்த்லி மந்த்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ சொன்ன வேக்கன்சி தாண்டி வேறு ஏதாவது வேக்கன்சி, வேறு ஏதாவது வேலையில் நீங்கள் சவுதி அரேபியா இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இவங்களை நீங்கள் ரீச் பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக இந்த நான் சொன்ன வீடியோ, இவ்வளோ நேரம் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you friends, thank you for watching.